எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்போடு நடைபெற வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாகி அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. காலையில் கூட அவருடைய நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் எப்படியாவது நான் வந்து விடுகிறேன் என்ற இடத்துல சொன்னப்போ வேண்டாம், கட்டாயம் வரக்கூடாது, முதலில் உடல்நலத்தை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு மறக்கலாம் என்று சொல்லி அவருக்கு சமாதானம் செய்து அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மருத்துவமனையில் இருந்தாலும் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு அமைவதற்கான எல்லா பணிகளில் ஈடுபட்ட அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய இந்த மதுரை மண்ணில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மண்ணில், தமிழின தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நீதி கேட்டு நெடும்பயணம் தொடங்கிய இந்த மண்ணில், எனக்கு அரசியல் பயிற்சி களமாக அமைந்த இளைஞர் அணி தொடங்கப்பட்ட இந்த மண்ணில், இன்று நடக்கக்கூடிய இந்த அரசு விழாவில் காணொளி வாயிலாக பங்கெடுப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கியும் நடக்கின்ற விழா இந்த விழா. கொரோனா காலமாக இல்லாமல் இருந்தால் மதுரையே குலுங்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும், நேரடியாக நாங்களும் வந்திருப்போம். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாவிட்டாலும் அவர் ஒரு வார காலமாக ஜல்லிக்கட்டு போட்டியை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிய பெருமை அவருக்கு சாரும். ஆக இந்த விழாவையும் அதற்கு இணையாக நிச்சயமாக நடத்தியிருப்பார். எதுவாக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டுவதிலே மூர்த்தி மிக சிறந்த வல்லவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். எத்தனையோ விழாக்களை மதுரையில் அவருக்கே உரிய பாணியில் பிரம்மாண்டத்தோடு நடத்தி காட்டியிருக்கிறார். காலையை அடக்க எப்படி மூக்கணாங்கிற அவசியமோ அதே போல் நாங்கள் அவரை கட்டுப்படுத்துவோம், இல்லாவிட்டால் மிக பிரம்மாண்டத்தை காட்டி விடுவார். பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையிலே பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து அதன் வழியாக அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரக்கூடிய துறையாக அதனை மாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடியவர் திரு மூர்த்தி அவர்கள். அதே போலதான் நம்முடைய நிதியமைச்சர் அருமை சகோதரர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, பெருமையாக சொல்லணும்னா, பூரிப்பாக சொல்லணும்னா, மூன்று தலைமுறைகளாக இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர் பிடிஆர் அவருடைய குடும்பம். அது எல்லோருக்கும் நல்லா தெரியும். பிடி ராஜன் அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்தவர்கள், சில காலம் ஃபர்ஸ்ட் மினிஸ்டராகவும் இருந்தவர். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை செழிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர், அதற்கு அடித்தளம் அமைச்சவர் பிடி ராஜன் அவர்கள். பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய வகையில் அவையினுடைய தலைவராகவும் அதற்கு பிறகு அமைச்சராகவும் இருந்தவர். அவருடைய அருமை புதல்வர் தான் நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இன்றைக்கு நிதியமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். அமைச்சரவையிலே மிக மிக கடினமான துறை எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நிதித்துறை தான். நிதி நிலைமை மோசமாக இருந்தாலும் அதை காரணமாக சொல்லாமல் நிதியை வழங்க வேண்டிய நெருக்கடியான கடமை
அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜனுக்கு தான் உண்டு. நிதியை உருவாக்கவும் இந்த அரசினுடைய கொள்கை திட்டங்களை வகுப்பதிலும் தனது மொத்த திறமையையும் வழங்கி பெறுபவராக பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மூர்த்தியும் பழனிவேல் தியாகராஜனும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் இருவருக்கும் ஈடுகொடுத்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நான் விரும்புகிறேன். அதேபோல் அவர்களுக்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நான் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சங்ககால நகரமாக மதுரை இருந்தாலும் நாம் பார்க்கும் நவீன மதுரையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான். நகராட்சியாக இருந்த மதுரையை 1971 மாநகராட்சியாக தரம் உயர்த்தி மேம்படுத்திய அரசு நம்முடைய திமுக அரசு தான். மாவட்ட நீதிமன்றம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை திறந்து வைத்தவர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அமைய வேண்டும் என்று முதன் முதலாக 1973 முயற்சித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1989 முயற்சித்தார். 1996 நிலத்தை கையகப்படுத்த உத்தரவு பிறப்பித்தார். அதற்காக 5 கோடி ரூபாயை ஒதுக்கினார். அதுவும் கழக ஆட்சியில் தான். 2000 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. மதுரை சுப்பிரமணியபுரம் மேம்பாலம் கட்டப்பட்டு அதற்கு மதுரை முத்து மேம்பாலம் என்று பெயர் சூட்டியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். ஆண்டாள்புரம் பாலத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர் பெயரை சூட்டியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். மதுரை தெற்கு வாசல் இருப்பு பாதை மேம்பாலம் கட்டப்பட்டு தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுச்சு. மானம் காத்த மருது பாண்டியருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. தமிழை செம்மொழி என்று 100 முன்னால் நிறுவிய பரிதிமார் கலைஞருக்கு மணிமண்டபம், திராவிட மொழி நூல் ஞாயிறு என்று போற்றப்பட்ட தேவநேய பாவனருக்கு மணிமண்டபம் ஆகியவை அமைத்த அரசும் கழக அரசு தான். மதுரை கோட்ஸ் மேம்பாலம், ஆனைக்கல் வைகை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம், வைகை ஆற்றின் குறுக்கே 3 தரைப்பாலங்கள், வைகை ஆற்றினுடைய குறுக்கே மேம்பாலம், செல்லூர் அருகே தத்தநெறி இருப்பு பாதை, உயர்மட்ட மேம்பாலம் ஆகியவை கழக ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டன. மதுரை வடபகுதியில் 27 கிலோமீட்டர் முதல் ரிங் ரோடு, மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணியில் வணிக வளாகம், பூ மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட், மதுரை ரயில் நிலையம் அருகே எல்லிஸ் நகர் மேம்பாலம், மதுரை மத்திய பகுதியில் மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், 2 பாலிடெக்னிக்குகள், வைகை 2 குடிநீர் திட்டம் மற்றும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், வாடிப்பட்டியிலே கைத்தறி ஜவுளி பூங்கா, இந்தியாவுக்கு வளர்ந்து நிற்கும் திட்டமாக மாறியிருக்கக்கூடிய சேது சமுத்திர திட்டத்தின் தொடக்க விழாவை நாம் நடத்தியதும் மதுரையில் தான். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றினோம். புதிய டெர்மினல் முனைய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவை திறந்து வைக்கப்பட்டதும் திமுக ஆட்சியில் தான். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு புதிய கட்டிடத்துக்கு 2007 நான் தான் அடிக்கல் நாட்டினேன். இப்படி மதுரைக்கு செஞ்ச சாதனைகளை அடிக்க கொண்டே போகலாம். இத்தகைய சாதனை சரித்திரத்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறோம். சங்கம் வளர்த்த மதுரையில் மாபெரும் நூலகம் அமையப்போகிறது. அதுவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரால் அமையப்போகிறது. 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது கட்டப்படவிருக்கிறது. 2.70 ஏக்கர் நிலத்தில் 213,688 சதுரடி கட்டட பரப்பில் 8 தளங்களோடு அது அமையப்போகிறது. இந்த நூலகத்திற்கு தேவையான நூல்கள், மின்னூல்கள், இணையவழி பருவிதழ்கள் ஆகியவை வாங்க 10 கோடி ரூபாயும், தொழில்நுட்ப சாதனங்கள் வாங்குவதற்கு 5 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்ய இருக்கிறார்கள். காலத்தால் அழிக்க முடியாத அறிவு கருவூலமாக கலைஞர் நினைவு நூலகம் அமையப்போகிறது. அதுவும் மதுரை மண்ணில் அமையப்போகிறது என்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் பெருமையாகும். அதேபோல் மதுரை நகரை மேம்படுத்துவதற்காக
மதுரை நகர வளர்ச்சி குழுமத்தை உருவாக்கியிருக்கிறோம். மதுரையில் மக்கள் தொகையின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. எனவே அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டியது ஒரு அரசினுடைய கடமையாகும். அந்த கடமையை இந்த அரசு அமைந்ததும் உணர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். 1972 ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதன் முதலாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை உருவாக்கினார். அதுதான் சென்னையை நவீன சென்னையாக மாற்றியது. அந்த வரிசையில் மதுரை நகர வளர்ச்சி குழுமத்தை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமையாக கருதுகிறேன். இதன் மூலமாக மதுரை மாநகருக்கு பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி தர இருக்கிறோம். இந்த வளர்ச்சி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்த 14 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறோம். மதுரையானது மாமதுரையாக, அழகான மதுரையாக, எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற மதுரையாக மாற்றி காட்டப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உறுதியளிக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக மேலும் சில அறிவிப்புகளை செய்ய நான் விரும்புகிறேன். மதுரை மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை வசதிகள் அமைக்கவும், இந்த வசதி ஏற்கனவே உள்ள பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகளை மேம்படுத்தவும் 500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும். உலக புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே தீ விபத்தில் சேதமடைந்த வீரபசந்திராயர் மண்டபம் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் புனரமைக்கப்படும். திருப்பணிகளும் புனரமைப்பு பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்பட்டு 2 ஆண்டுகளில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும். மதுரை நகரின் மையப்பகுதியில் தற்போது அமைந்துள்ள பல்வேறு மொத்த விற்பனை சந்தைகள் அனைத்தையும் புறநகர் பகுதிகளுக்கு மாற்றி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஒரு திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். மாநகராட்சி பகுதிக்கு அதிகரித்து வரக்கூடிய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு 100 கோடி ரூபாய் மதிப்பில் வைகை ஆற்றின் வடகரையில் உள்ள சாலையை நீட்டிப்பதற்கும், மேலக்கல் சாலையை அகலப்படுத்துவதற்கும் தேவையான பணிகள் செயல்படுத்தப்படும். நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மத்திய சிறைச்சாலை மாநகராட்சிக்கு வெளியே புதிய இடத்திற்கு மாற்றி அமைக்கப்படும். தற்போது உள்ள அந்த சிறைச்சாலை இடம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் பசுமை பகுதியாக அது மேம்படுத்தப்படும். வண்டியூர், செல்லூர் மற்றும் தென்கரை ஏரி பகுதிகள் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொது பயன்பாட்டு இடங்களாக அது மேம்படுத்தப்படும். விரகனூர் சந்திப்பு, அப்போலோ மருத்துவமனை சந்திப்பு, மண்டேலா நகர் சந்திப்பு, ராஜாஜி மருத்துவமனை சந்திப்பு போன்ற அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் சந்திப்புகளில் புதிய மேம்பாலங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளும் விரைவில் தொடங்கப்படும். தொழில் வளர்ச்சியில் மதுரை மாவட்டத்தை முன்னிறுத்தும் வகையில் மதுரையில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். உலகத் தமிழரின் உணர்வோடு கலந்துவிட்ட பண்பாட்டு அடையாளமான ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டை முறைப்படுத்தி பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் அரங்கம் ஒன்று மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அமைக்கப்படும். தமிழரின் வீர விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரிய காளை இனங்கள் குறித்த அருங்காட்சியகம் ஒன்று ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பாதுகாப்புடன் போட்டியை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் நிரந்தர அரங்கம், வீரர்கள் மற்றும் காளைகளை நலன்காக்க மருத்துவமனைகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த திட்டம் அமையும். இன்றைய நாள் 74.94 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 48.32 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 பணிகளை தொடங்குவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அமைச்சர்கள் மூலமாக கிடைத்த மனுக்கள், முதலமைச்சரின் முகவரி திட்டத்தின் மூலமாக கிடைத்த மனுக்கள் என்ற வகையில் எங்களுக்கு 40,978 மனுக்கள் கிடைத்திருக்கின்றன. இதில் முதல் கட்டமாக 23,879 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 67,831 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்படுகின்றன. இதன் மதிப்பு 219 கோடி ரூபாய் ஆகும். மொத்தமாக இன்றைய நாள் மட்டும்
342.33 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மக்களுக்கு கிடைத்துள்ளன. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 6 தளம் கொண்ட கல்விக்கூடம், 5 தளம் கொண்ட குடியிருப்பு வளாகம், குருவிக்காரன் சாலையில் உயர்மட்ட மேம்பாலம், முடுக்குவார்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை, மணியாஞ்சியில் கூடுதல் வகுப்பறை, யா ஒத்தக்கடையில் கூடுதல் வகுப்பறை, செல்லம்பட்டி, கருப்பட்டி, அரசப்பட்டியிலே அங்கன்வாடி கூடங்கள் ஆகியவை இன்று முதல் திறக்கப்படுகின்றன. இப்படி ஊர் ஊராக பகுதி பகுதியாக என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கும். ஊரின் தேவை, ஒரு வட்டாரத்தின் தேவை, ஒரு தெருவின் தேவை, தனிப்பட்ட ஒரு மனிதனின் தேவை என்ன என்பதை கேட்டறிந்து நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கும். மைக்ரோ அளவிலான பிரச்சனைகளையும் கூர்மையாக பார்த்து நிவர்த்தி செய்யும் அரசாக இந்த அரசு இருக்கும். பெரிய பெரிய திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவுக்கு ஒரு தனி மனிதனின் விருப்பத்துக்கும் தேவைக்கும் முக்கியத்துவம் தரும் அரசாக நாங்கள் இருப்போம். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக மதுரை வளர்ச்சிக்கான நகர வளர்ச்சி குழுமத்தை அமைத்திருக்கிறோம். தனி மனிதர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளோம். இதுதான் எங்களது ஆட்சியினுடைய இலக்கணம். மதுரை வாழ்க, இம்மாநிலம் வாழ்க. நன்றி, வணக்கம். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.